श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाशिवे अस्तु गुरुपरम्पराय नमः. போன சூத்திரத்தில் இந்த தேக வியோகம் மரணம் இந்த ஏதாவது உடம்பை விட்டு கிளம்புறது இதெல்லாம் வைராக்கிய பாதத்தில் தானே சொல்லணும். எதுக்கு பலாத்தியாயத்தில் ரெண்டாவது பாதத்தில் அதை சாதிக்கிறார் அப்படின்னு கேள்வி கேட்டுண்டா, கேள்வி கேட்டுண்டா அதற்கு பதில், பிரம்மவித்து கூட உபாசகனுக்கு கூட மரணம் உண்டு. ஏன்னா சில பேர் அவன் மகாத்மாவுக்கு மரணமே இருக்காதுன்னு நினைச்சுப்பா, அது தப்பு. அந்த மாதிரி எல்லாரும் இந்த உடம்பை விட்டு கிளம்புறவாதான், அது உபாசகனோ உபாசகன் அற்றவனோ. ஆனாலும் கூட இந்த பிரம்மவித்துக்கு விசேஷமாக உத்கிராந்தி உண்டு. அவன் சுஷும்னா நாடின்னு சொல்லக்கூடிய மூர்தன்ய நாடி, அந்த நாடி வழியாகத்தான் அவன் போவான். இது ரெண்டாவது கேது. மூணாவது முக்கியமானது, மரணம் கூட பிரம்மவித்யானுஷ்டனுக்கு பலன்தான். மரணம் கூட பலன்தான் அது. ஏன் அப்படின்னாக்கா, மோட்சமோனும் பெருமாளோட சேர்ந்து கல்யாண குணங்களை அனுபவிக்கணும்னாக்கா இந்த உடம்போடு அனுபவிக்க முடியாது. பூர்ணமாக பூர்ணமாக அனுபவிக்க முடியாது. அதை ஒத்துண்டுட்டாக்கா ஜீவன் முக்தி ஒத்துண்டா மாதிரி ஆகிடும், அது கிடையாது. அதனால மரணம் கூட இந்த பிரம்ம வித்தியக்கு பலன்தான். அதை சொல்றதுல திருவள்ளம், ஆகவே அதுக்கோசரம் இந்த பாதத்துல அதை விசாரிக்கிறார் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டேன். இது அந்த பாதத்துல சொல்ல வேண்டியது, இந்த பாதத்துல ஏன் சொன்னேன்னு கேட்டு பதில். இப்ப என்ன கேட்க போற, இந்த சிந்தனை பண்ற ரோஜியோ எது எதுல அன்வயிக்கிறது அப்படின்னு சிந்தனை பண்றது எர்த்தம் அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறா பொறுபுக்ஷி. உனக்கு வேண்டியது என்னது, உபாசனம் பண்ணணும். அதோட பலன் என்ன, பிரம்மபிராப்தி ஆகிற மோட்சம். இது ரெண்டும் வந்துடுச்சு, அதே போருமே. அதை விட்டுட்டு இந்த விசாரம் பண்றது என்னத்துக்கோசரம், நாராயணன் கோயிலுக்கும் நாலு பக்கம் வாசப்படி. நீங்க எப்படியோ ஒண்ணு மோட்சத்துக்கு போறான்னு வச்சுன்னு போங்களேன். அதை விட்டுட்டு வாக்கு இந்த வாகாதி இந்திரியங்கள்லாம் எதிர சேர்றது, மனசு எதிர சேர்ந்தது, வாகாதி இந்திரியங்கள் மனசுல சேர்றது, மனசு பிராணன்ல சேர்றது, பிராணன் தேஜ இதுல அத்தியக்ஷன் இதுல சேர்றான். மனசானது இந்திரியங்களோட கூடி பிராணனோட கூடி அத்தியக்ஷனான ஜீவன் கிட்ட சேர்றது, இவைகளோட சேர்ந்த ஜீவன் பூதங்களோட சேர்றான், சூக்ம பூத சூக்மங்களோட. அப்படிலாம் வரிசையா சொல்லிட்டு போறேன். இந்த மாதிரி என்னத்துக்கோசரம், இந்த மாதிரி விசாரம் பண்றதுனால என்ன பிரயோஜனம் வரும், இது தேவையே இல்லையே. அந்த மாதிரி இந்த கிரமம் சொல்றீங்களே, அந்த கிரமம் எதுக்கு, எப்படி பண்ணினா என்ன, எந்த கிரமத்துல வேணாலும் போகட்டும். இந்த மாதிரி வரிசையா இதுக்கு சொன்ன முடியும், வாக்கு மனசுல, அதாவது வாகாதி இந்திரியங்கள் அர்த்தம், அனைத்து இந்திரியங்களும் மனசுல அங்க கேள்வி கேட்டு விசாரம் பண்ணிருக்க. வாக்கு சேர்றதா, வாகாதி இந்திரியங்கள் சேர்றதா, இந்திரிய வியாபாரங்கள் சேர்றதான்னு சந்தேகம் வந்துருக்கு. அதுக்கு பூர்வபக்ஷி, வாக்கு எப்படி சேரும், வாக்கு வியாபாரமே சேரட்டுமே அப்படின்றான். இந்திரியாதிகளுடைய காரியங்கள், அதனுடைய கிரியைகள் செயல்கள், அவைகளே சேரட்டுமே அப்படின்னு பூர்வபக்ஷம் ஆட்சேபிக்கிறான். அது கிடையாது, வாகாதி இந்திரியங்களே சேர்றது மனசோட. ஏன்னா இது காரிய காரண பாவம் கிடையாது, பொதுவாக மனசுனாலதான் மீதி இந்திரியங்கள்லாம் பிரவர்த்திக்கும். நான் ஒருத்தரையே பார்த்துட்டு இருப்பேன், ஆனா என் மனசு வேற எங்கேயோ சிந்தனை நடந்ததுன்னு சொல்லுவோம். நான் யாரையோ ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கணும் இல்லையோ, அவனை பத்தி நான் நினைச்சே பார்க்க மாட்டேன். பார்வோண்டி அவர்கிட்ட இருக்கு, மனசு வேற எங்கேயோ இருக்கு. கவனம் கவனம் எங்கேயோ இருந்ததுன்னா மனசு எங்க போறதோ அங்கதான் இந்திரியங்கள்லாம் போகும். மனோதீனமான இந்திரியங்களுடைய வியாபாரங்கள், இந்திரியங்களே அப்படித்தான். அதனால இந்த மாதிரி சித்தாந்தம் தான் அங்க பண்ண போற, லயமா அல்லது
சேர்க்கை மட்டுமா? லயம்னா என்ன அர்த்தம்? ஜடம், அது தூளாயிடுதுன்னா மண்ணில் சேர்ந்துடுறது. ஒரு நகை இருக்கு, ஆபரணம், அது முறுக்கிட்டோம்னாக்கா தங்கத்தில் சேர்ந்துடுறது தன்னுடைய காரிய காரணத்தில். அந்த மாதிரி காரிய காரண பாவமா அல்லது வெறும் சேர்க்கை உண்டியான்னு கேள்வி கேட்டுண்டு சேர்க்கை மாத்திரம்தான். காரிய காரணமும் கிடையாது, மனதில் இருந்தால் உண்டா சிந்தனைகள் தான். ஆனால் சாத்விக அகங்காரத்தில் இருந்து உண்டாரு. அதனால இந்த இடத்துல வெறும் சேர்க்கை மாத்திரம் அப்படின்னு சித்தாந்தம் எல்லாம் பண்ணிருக்க. இப்படி சித்தாந்தம் பண்றதுனா எதுக்கோசரம்? எர்த்தம் அவன் உபாசனம் பண்ணினா உபாதனம் பண்ணிட்டு மோட்சத்துக்கு நேரம் போயிடுறான், அதனுடைய பணம் கிடைக்கா மோட்சத்துக்கு போயிடும். இந்த கிரமத்தை பத்தி எதுக்கு சிந்திக்கணும்? அதாவது இந்திரியங்களுடைய வியாபாரங்கள் தான் மனசோட சேர்றது, பிராணனோட சேர்றது அப்படியும் வச்சுக்கோ. அல்லது இந்திரியங்களே சேர்றது இப்படி சொல்ற, இப்படி சொல்றியா? அதுதான் வச்சுன்னு போ, எப்படி வேணாலும் இருந்துட்டு போடுமே. இதுல என்ன உனக்கு விசாரணை தேவை இருக்கு? மொத்தத்துல இவைகள்லாம் கிளம்பிடுச்சுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த கிரமம் இருக்குது கொஞ்சம் ஸ்ருதி சொன்ன கிரமமா, உபநிடத்துல சொல்லக்கூடிய கிரமம் இருக்கு, அந்த கிரமத்தை வச்சுட்டு இது போறது கிளம்புறது அப்படின்னு அர்த்தமா? அல்லது யதேஷ்டம், யாருக்கு எப்படி வேணாலும் போலாமே, இப்படிதான் போகணும்னு வியவஸ்தையா? எந்த கிரமத்துல போனா என்ன? மொத்தத்துல போனா போ, அவ்வளவுதான். மொத்தத்துல இங்கேருந்து நேர போய் அங்க சேர்ந்து வரணும், மோட்சத்துல பிரம்ம பிராப்தி அடைஞ்சிடணும், அது பொறுமை. இதுல வந்து உன் இடத்துல என்ன சொல்றக்கோ அந்த கிரமத்துலதான் போகணும்னு சித்தாந்தி சொல்றதோ அதெல்லாம் இல்ல, எப்படி வேணாலும் போனோம் அப்படின்னு பொறுப்பட்டு சொல்றதோ அந்த கிரமங்கள்லாம் தேவையில்லை. அதெல்லாம் வேண்டாம், அதனால பலன் ஒண்ணும் இல்லை. அதனால அதை விசாரம் பண்றதும் வியர்த்தம். அதனால இந்த பாதம் ஆரம்பிக்கவே வேண்டானே அப்படின்னு தோணிடலாம். அல்லது சிந்தனம்னாக்க உபாதனம் பண்ணச்சு சிந்தனம், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். உபாதனம் பண்ணச்ச அர்ச்சராதிக்கு அது சிந்தனம் சொல்லணும். அந்த மாதிரி நம்ம இந்த இதை விடுற சனீரத்தை உடைச்சு புண்ணியபாபங்கள்லாம் விடுவோம். அந்த புண்ணியபாபங்கள்னா புண்ணியங்கள்லாம் சுகத்துக்களுக்கு போகும், பாபங்கள்லாம் சத்ருக்களுக்கு போகும். இதெல்லாம் கூட சிந்தனை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சிந்தனை இருக்க உபாசனத்துல இந்த கிரமம் இருக்கு பாருங்கோ. இவன் எப்படி கிளம்புறான்? இந்த உடம்புல இருந்து கிளம்பச்ச முதல்ல இந்திரியங்கள்லாம் உபரமிக்கிறது, அதன் பிறகு மனசு, அதன் பிறகு பிராணன், அதன் பிறகு எல்லாம் சேர்ந்து ஜீவன் கிட்ட போய் சேர்ந்து கிளம்புறது, அதன் பிறகு பாஞ்சபோதிகம் அதாவது போத்த சொல்லும், அதன் பிறகு நேரம் போது வருது ஆனது, இப்படி எல்லாம் சொல்லிட்டு போறோம். இந்த கிரமம் இதெல்லாம் எதுக்கு சிந்தனை பண்ணணும்? விசாரமும் தேவையில்லை. அல்லது உபாதனம் பண்ணும் பொழுது இவைகளுடைய சிந்தனைகள் எல்லாம் முக்கியம், அந்த சிந்தனைகளும் வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னாக்கா நாம் விசாரம் பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த விசாரம் பண்ணாலும் ஏதாவது பணம் இருக்கணுமா வேண்டாமா? ஏதோ ஒரு வழியா அவன் போய் சேர்ந்தான் அப்படின்றதே பொறுமை. அதுக்கு வந்து இத்தனை விசாரம் தேவையில்லை. இப்படிதான் போகணும், அப்படிதான் போகணும் சொல்லி இப்படி சொல்றதே கிடையாது. லௌகிக யுக்தி இந்த மாதிரி மாத்தி 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 சொல்றதுல என்ன பிரயோஜனம்? அதனால வேண்டியது இல்லையே. ஆக வியர்த்தமான ஒரு சிந்தனை, அதாவது விசாரம் பண்றதோ வியர்த்தமான உபாசனத்துல சிந்தனை பண்றதோ ரெண்டுமே தேவையில்லாதது, பலனே கிடையாது. அதனால நிரர்த்தகமான இந்த சிந்தனையை பண்றதுன்றது வேண்டியதில்லைன்னு ஆட்சேபம் பண்ற. அதுக்கு பதில் சொல்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, பிரம்ம ஜானம்னு ஒண்ணு இருக்கு. இந்த பிரம்ம ஜானம் இருக்கே, அந்த பிரம்ம ஜானமானது நமக்கு தேவையானது. பிரம்ம விஷயகமான ஞானம் நமக்கு முக்கியம், அதுதான் மோட்சத்துக்கு முதல் படி.
ஞானம். இவ இந்த பிரம்ம ஞானம் இருக்கு இல்லையோ அது கொண்டு போறோமோ அப்படின்னு கேட்டுட்டாக்கா அது கிடையாது. என்ன பண்ணணும் அப்படின்னா பிரம்ம ஞானம் ஒன்றி போறாது. அந்த பிரம்மத்திலிருந்து எது எது உற்பத்தி ஆகுது, எந்தெந்த கிரமத்துல உற்பத்தி ஆகிறது, எவ்வளவு தூரம் அது வருது, அது இதை பார்க்கணும், இதை பார்க்கணும். ஏன்னா அவைகள் தான் நம்மளாம் ஆராதனை பண்றது. நாம் என்ன பண்றோம், போதசுத்தி பண்றோம். போதசுத்தின்னு என்ன அர்த்தம், நம்ம உடம்போ பிராகிருதமான உடம்பு, அந்த அழுக்குடம்போட நம்ம பெருமாளை தொடக்கூடாது. அதனால முதல்ல பெருமாளை ஆச்சரணம் பண்ணிட்டோம், பெருமாளை சேவிச்சுட்டோம், அதன் பிறகு இது பண்ணணும், வந்து சங்கல்பம் பண்ணிக்கணும், சரணாகதி பண்ணணும். சங்கல்பம் பண்ணிட்டு சரணாகதி பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு அதன் பிறகு இது பண்ணணும், போத சுத்தி. ஒவ்வொரு அது முன்னாடி பெருமாளை தரக்கூடாது, போத சுத்தி பண்ணிட்டு. ஏன்னா பிராகிருதமான உடம்பை அப்ராகிருதமா ஆக்கல், அது எப்படி பண்றோம்னு ஒரு கிரமம் வச்சிருக்கா. இதெல்லாம் வந்து பஞ்சவர்ண தந்திரங்கள் பேரு. அதை கொண்டு முதல்ல பிருத்திவி, அதை கந்த தன்மாத்திரத்துல சேர்த்து விடணும். அப்புறம் கந்த தன்மாத்திரத்தை ஜலத்துல சேர்க்கணும், ஜலத்தை ரசத்தன் மாத்திரம் சேர்க்கணும், ரசத்தன் மாத்திரத்தை இதுல சேர்க்கணும் தேஜஸ்ல, தேஜஸ் ரூபதன் மாத்திரத்துல, ரூபதன் மாத்திரத்தை வாயுவிட, வாயுவை ஸ்பர்சதன் மாத்திரத்துல, ஸ்பர்சதன் மாத்திரத்தை ஆகாசத்துல, ஆகாசத்தை சப்தத்தன் மாத்திரத்தை சேர்க்கணும். அப்புறம் சப்தத்தன் மாத்திரம் என்ன, இந்திரியங்கள் என்ன, இவைகளை சாத்விக அகங்காரத்துல சேர்த்துடணும். அகங்காரத்துல சேர்க்கணும், அகங்காரம் சாத்விக அகங்காரம் தாமச அகங்காரம் ரெண்டுமே எடுத்துக்கலாம். அதன் பிறகு அகங்காரத்தை மகத்தத்துவத்துல, மகத்தத்துவத்தை பதவியில, பதவி தத்துவத்தை தமசுல, அப்புறம் தமசோட சேர்ந்த ஜீவனை பரமாத்மா கிட்ட சேர்த்துடணும். நம்மள சேர்த்துடணும், சேர்த்துட்டு இது பதினோ பிரளயம் ஆன மாதிரி பிரளயம் ஆயிடும். அதன் பிறகு என்ன பண்ணணும், ஒரு மூலமந்திரத்தினால பிராணாயாமம் பண்ணி முதல்ல ஜாடராஜ்யம் இருக்கு பாருங்க, அதால இந்த உடம்பை எரிச்சுடுறதா இது பண்ணிக்கணும். அதன் பிறகு உள்ள இருக்கக்கூடிய வாயுனால சுத்தம் பண்ணணும். அதன் பிறகு பெருமாளுடைய திருவடி இருக்கே அந்த கட்டவரல், அந்த வலது கட்டவரல் இருந்து அமிர்தம் வரதம், அந்த அமிர்தம் முழுக்க நம்ம சிரசுல அபிஷேகம் ஆகுது பிரம்மஞ்சன மாதிரி, அதனால நம்ம உடம்பு சுத்தம் ஆகிறதும். அதன் பிறகு திருப்பி சிருஷ்டி கிரமம், அதாவது பரமாத்மா கிட்டேருந்து பிரகிருதி, பிரகிருதியிலிருந்து மகத்துவம், மகத்துவத்திலிருந்து அகங்காரம், அகங்காரத்திலிருந்து சப்த தர்மாத்திரம் இந்திரியங்கள், சப்த தர்மாத்திரத்திலிருந்து ஆகாசம், ஆகாசத்திலிருந்து இது ஸ்பர்ஷ தர்மாத்திரம், ஸ்பர்ஷ தர்மாத்திரத்திலிருந்து வாயு, வாயுவிலிருந்து ரூபதன் மாத்திரம், ரூபதன் மாத்திரத்திலிருந்து தேஜஸ், தேஜஸ்லிருந்து ரசதன் மாத்திரம், ரசதன் மாத்திரத்திலிருந்து ஜலம், ஜலத்திலிருந்து கந்ததன் மாத்திரம், கந்ததன் மாத்திரத்திலிருந்து பிரதிவி. இந்த கிரமம் இதை மாதிரி பண்ணிட்டு பெருமாள் திருவடி தாமரைகளை தியானிச்சுண்டு சரணாகதி பண்ணி அப்புறம் அங்கஞ்ஞாசம் கரஞ்ஞாசம்லாம் மூலமந்திரத்துக்கு பண்ணி அதன் பிறகு ஆராதனை பண்றோம். இதை விட்டுடுங்க. இப்ப என்ன சொன்னாக்கா மானசிக ஆராதனைலாம் பண்ணிட்டு பண்ணோம். இப்ப இந்த சிருஷ்டி கிரமம் பாருங்க, பிரளய கிரமம் சிருஷ்டி கிரமம். இந்த பிரளய கிரமத்தையும் சிருஷ்டி கிரமத்தையும் தெரிஞ்சுண்டாதான் நமக்கு பிரம்ம தத்துவ ஞானமே வரும். அதாவது பிரம்மத்திலிருந்து இவைகள்லாம் உற்பத்தி ஆகின்றன அப்படின்னு நமக்கு ஞானம் வரும். அதனால பிரம்ம தத்துவத்திலிருந்து இவைகள்லாம் உற்பத்தி ஆகின்றன, அதுவும் எந்த கிரமமும் நமக்கு தெரியறது. அந்த கிரமங்கள்லாம் எங்க இருக்கு, ஸ்ருதிகள்ல தான். அவைகளை தெரிஞ்சுட்டாத்தான் நம்மளுடைய சிருஷ்டி விஷயமே நமக்கு ஞானம் வரும். அதெல்லாம் ஒண்ணுமே வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எல்லாம் அடிபட்டு போயிடும், எல்லாம் அடிபட்டு போயிடும், ஒண்ணுமே நிக்காது. அதனால இந்த சிருஷ்டி கிரமம் பிரளய கிரமம் இவைகள்லாம் தெரிஞ்சுட்டு தத்துவ ஞானம் வரணும். நம்முடைய தத்துவங்கள்ல ஞானம் வரணும். அந்த ஞானம்னா நமக்கு வந்தாதான் எல்லாத்தையும் உபாதனம் பண்ண முடியும். அதெல்லாம் கூட காரணம் அப்படின்னு இருக்கு. காரணமா இருக்கக்கூடிய பிரம்ம தத்துவத்தை தியானிக்கணும்,
அதை தியானிச்சாக்கா நமக்கு உபாசனம் சித்திக்கிறது. அதனாலதான் நம்ம மோட்சத்தை அடைய முடியும். இது வெறும் பிரம்மஞானம் இருந்தா போராது. அந்த பிரம்ம தத்துவத்திலிருந்து உண்டாகக்கூடிய இதர தத்துவங்கள் அவைகள்லாம் பிரம்மத்தோட சேர்ந்துதான் உண்டாகிறது. அதனால நம்ம சேவிச்சிருக்கோம். அதாவது பிரதிதி எதிரே என்ன உண்டாச்சுன்னாக்கா, பகவானுக்கு சரீரமா இருக்கக்கூடிய ரசத்தன் மாத்திரத்திலிருந்து கந்ததன் மாத்திரத்திலிருந்து, அதாவது அந்தந்த தத்துவத்தினுடைய சரீரியான பரமாத்மா தான் அடுத்த தத்துவத்தை சித்திக்கிறான், ஸ்தாபிக்க சிருஷ்டிக்கிறான்னு அர்த்தம். இதெல்லாம் நிறைய சேவிச்சிருக்கோம். இப்ப இந்த ஞானம் எல்லாம் ஒத்துக்கணுமா வேண்டாமா? நாமோ அத மாதிரிதான் இந்த இங்கிருந்து கிளம்புற சமயத்துல இந்த கிரமத்தை தெரிஞ்சுக்கணும். இல்லாத போனாக்கா இந்த கிரமத்தை எல்லாம் தெரிஞ்சு காட்டாக்கா யதேஷ்டம் நம்ம சொல்லிக்கலாம்னு ஆயிடும். அப்ப விபரீத ஞானம் வந்துடும். விபரீத ஞானம்னா என்னது அப்படின்னா, இந்த கிரமம் தான் இருக்கு இருக்கு என ஸ்ருதியில சொல்றிருக்கு, அதை விட்டுட்டு நம்ம யதேஷ்டமா சொல்லணும்னாக்கா, நாலு நாலு நாராயணம் கோயிலுக்கு நாலு பக்கம் வாசப்படினாக்கா, நாலு பக்கம் வாசப்படியா இருந்தா கூட நம்ம ஸ்ரீரங்கத்துல போயிருக்கோம், எல்லா இடத்துலயும் தான் கோபுரம் இருக்கு. நாலு வாசலா இருந்தா கூட மேற்கு வாசல் கிடையாது, மேற்குல உள்ள போக முடியாது, மீதி மூணு வாசல் இருக்கு. அந்த கிரமத்துல தான் போக முடியும். எல்லா இடத்துலயும் துவார்பாடுகள் இருக்கா? எல்லா இடத்துலயும் கோபுர வாசல், எல்லா கோபுர வாசல்லையும் துவார்பாடுகள் இருக்கிறதா நினைச்சிட்டு தான் உள்ள சேவிச்சுட்டு போனோம். பெரிய கூப்பிண்டே போனோம். புஜங்கம விஹங்கம பிரபரசைன்யநாத பிரபோ ததைவ குமதாதயோ நகரகோ துவாரபா அப்படின்னா வரிசை அவரது அபியஸ்தவத்துல அசிஞ்ச பட விக்கிரமா ஸ்வமிதரங்க சம்ரக்ஷகா ஜிதந்தை திவாதினோ ஜெகதனு கிரகே ஜாக்ரதி ஜிதந்தே ஜிதந்தேன்னு சொல்லிட்டே இருக்காளாம். அவள்லாம் எப்பொழுதும் அவள் தான் பகவானுடைய அதீனமாக இந்த பிரபஞ்சத்தெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கா, ரட்சிச்சுட்டு இருக்கா. அதனால அவ அத்தனை அத்தனை பேரையும் சேவிச்சுட்டு தான் எந்த வாசனா இருந்தாலும் போகணும். வெறுமை இந்த வாசல் ஒன்றுதான் துவாரபாலகால் இருக்கா, நீதி வாசல் இல்லை அப்படின்னு யதேஷ்டமா போயிடக்கூடாது. எல்லா வாசலும் நமக்கு முக்கியம்தான். அத மாதிரிதான் இந்த இடத்துல ஒரு கிரமம் இருக்கு. இந்த கிரமமானது ஸ்ருதி சித்தம். உபரிடம் சொல்ற கிரமம் இது. உபரிடத்து என்ன சொல்றதோ அதை ஏத்துட்டு தானே போகணும். உபரிடம் சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன், என் இஷ்டப்படி நான் ஒத்துப்பேன்னு சொன்னா அது என்ன நியாயம்? அது தப்பு. உபரிடத்து எந்த கிரமத்தை சொல்றதோ அந்த கிரமத்துல தான் போகணும். ஏன் அப்படின்னு, அதுதான் பிரமாணம் நமக்கு. ஏன்னா மீதி எல்லாம் எப்படி தெரிஞ்சுது? மீதி எப்படி பிரம்மன் ஒண்ணு இருக்கு, அது எப்படி தெரிஞ்சிருந்தோம்? உபனிஷத் எப்படி தெரிஞ்சிருந்தோம்? உபனிஷத்தினாலதான். இந்த பிரம்மத்துக்கும் ஜீவனுக்கும் சேடசெய்தி பாவம், சரீராத்ம பாவம், அம்சாம்சி பாவம், இந்த மாதிரி நவவித சம்பந்தம் எல்லாம் ஸ்ருதியினாலதான் தெரிஞ்சிடும், உபனிஷத்தினாலதான். அந்த மாதிரி ஜட திரவியங்கள்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சின்றதும் உபனிஷத்தினாலதான். எல்லா கிரமமும் உபனிஷத்துதான். மோட்சம் ஒண்ணு இருக்கிறதுன்றது உபனிஷத்தினாலதான் தெரிஞ்சிருந்தோம். இதெல்லாம் அம்சாதிக்கிற பாஷத்துல சாத்திருக்கிற பாஷக்காரர். எல்லாம் நம்ம சாஸ்திர சித்தமான விஷயங்கள் தான். அதே மாதிரி அந்த மோட்சத்தை அடையிறதுக்கு வழி எது அப்படின்னாக்க, உபாசனம் தான் வழி, பிரபத்தி தான் வழி, உபாய அனுட்டானமே மோட்சத்துக்கு சாதனம். இதையும் நம்ம சேர்த்திருக்கோம் ஸ்ருதிகள்ல. அவைகளை ஒத்துண்டுதான் ஆகணும். அது இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? அது இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இவைகள்லாம் எப்படி ஸ்ருதி சித்தமோ அந்த மாதிரிதான் இந்த உடம்புல இருந்து நாம கிளம்பச்சு கிளம்புறதும் முக்கியம். நாம கிளம்புறதும் முக்கியம். அதுவும் உபரிடத்துல சொல்லப்பட்ட பிரகாரம் தான் அது. இல்லாமல் அந்த உபரிடம் சொல்லவே வேண்டாமே. வாங் மனசு சம்பத்தியே மனப்பிராணே பிராணஸ்தேஜசி அப்படின்லாம் சொல்றக்கு இதாவது விசாரம் பண்ண போற. இது அஞ்சு ஸ்லோகம் அவதாரிக்க, அஞ்சு ஸ்லோகம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் ஆரம்பிச்சுடுவேன். இந்த கிரமத்துல வரப்போறது அதிகரணங்கள். இதுல 11 அதிகரணங்கள் இதுலயும், போன பாதத்துல 11, இந்த பாதத்துல 11 அதிகரணங்கள். இதுல இந்த கிரமம்லாம் சொல்ல போற. ஏன் சொல்றேன்னா, உபனிடத் வாக்கியங்கள்லாம் இருக்கு. அந்த வாக்கியங்களை கொண்டுதான் நாம சொல்லணும். அந்த வாக்கியங்களை விசாரம் பண்ணணும்.
அதனால் என்னென்ன உபநிடத வாக்கியமே சொல்ல வேண்டாமே. எதுக்கு உபநிடம் சொல்லித்து? ஏதாவது இந்திரியங்கள்லாம் மனசுல சேர்றது, மனசானது பிராணன்ல சேர்றது, பிராணனானது இவன் இந்திரிய இவங்கிட்ட சேர்றது, ஜீவன் கிட்ட, ஜீவன் வந்து பூதங்கள்ல சேர்றான். இந்த கர்மம் ஏன் சொல்லணும்? சொல்லவே வேண்டாமே. அது சொல்றதுனாலையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், இவைகள்லாம் நியமத்தை சொல்றது, இந்த கிரமத்துலதான் இவன் கிளம்புவான், இந்த கிரமத்துலதான் இவன் போவான், இவன் இஷ்டத்துக்கு போயிட மாட்டான். அதுக்கோசரம் தான் இந்த ஸ்ருதியே சொல்றது. இல்லாத போனா இந்த கிரமத்தை சொல்லவே வேண்டாமே. உபாசகன் மோட்சத்தை அடைகிறான் அப்படின்னு இருக்கு. அதே போருமே, அதே போறோம். அதை விட்டுட்டு இதை வந்து சொல்லவே வேண்டாமே, இந்த கிரமத்தெல்லாம் சொல்ல வேண்டாமே. ஆனா ஸ்ருதியோ கிரமத்தை ஸ்பஷ்டமா சொல்றது. சொன்ன கிரமத்தை விட்டுட்டு சொல்லாத அக்கிரமத்தை ஏத்துக்கிறது சரியா? அது கூடாது. அதனாலேயே இந்த கிரம நியதியானது முக்கியம். அதனால இது அபார்த்தம் இல்லை, தப்பான அர்த்தம் கிடையாது. இது அதை ஏத்துண்டுதான் ஆகணும். இல்லாத போனாக்க நம்ம சித்தாந்தமே அடிபட்டு போடும். என்ன சித்தாந்தம்? நம்மளாம் உபநிடதாள், உபநிட சித்தாந்தம், வேதாந்த சித்தாந்திகள் நம்ம எல்லாம் உபநிடத்தையே பிரமாணமாக கொண்டு வாதம் பண்றவ, அதவே கொண்டு சாதிக்கிறோம் எல்லாத்தையும். அப்படி நம்ம ஸ்தாபனம் பண்றதுனால அந்த சித்தாந்தத்துக்கு விருத்தம் வந்துடும். உபநிடத்தையே ஒத்துக்காம தப்பு தப்பாய் வந்து சொல்றாளே அப்படி கேள்வி வந்துடும். அதை வாய் வரக்கூடாது. அதனால உபநிடத்து என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏத்துக்கணும். அதை ஏத்துண்டு நாமும் அதோட சேர்க்கணும் சித்தாந்தத்தை. அதனால இது பிரமாணம். ஆகவே அது சிந்தனம் சொல்லணும். அந்த சிந்தனம் கூட சில இடங்கள்ல உபகரிக்கிறது. சதா தத்பாவ பாவிதா அப்படின்னு சொல்றோம். பெருமாள் நம்ம சொல்ற இது பண்ற மொழியோ பெருமாள் நினைச்சுட்டே இருந்தாதான் சதா தத்பாவ பாவிதா, எப்பொழுதும் அவனையே அந்த அவனுடைய பாவத்திலேயே இருக்கணும் மனசு. அப்படி இருந்தாதான் அவனை நாம் அடைவோம். அந்த மாதிரிதான் இந்த வித்திய அனுட்டிக்கச்ச இந்த சிந்தனம், கிரம சிந்தனம், இந்த கிரமத்துலதான் உத்கிராந்தி, உடம்புலிருந்து கிளம்புதல் அப்படிங்கிறது இந்த சிந்தனத்துலதான் வருது அப்படின்னு இருக்கிறது பாருங்க. அது வித்யா நிஷ்பத்திக்கு உபயோகப்படும், வித்தியை பூர்த்தி பண்றதுக்கு உபயோகப்படும். அது மட்டும் இல்லாமல் நாம கிளம்பச்ச நமக்கு அது உபகரிக்கும், அது உபகரிக்கும். இந்த கிரமத்துல நாம போகும். அப்ப நம்ம தெரிஞ்சுட்டு பகவான் காமிக்கிறான், நமக்கு வழியை காமிப்பான். அந்த சமயத்துல அந்த வழியில இந்த உபரிடத்தின கிரமத்தினால நம்ம கிளம்புவோம். இஷ்டத்துக்கு கிளம்பவே முடியாது. எது செயல்படுறதோ எது நடக்கிறதோ அதுதான் உபரிடம் சொல்றது. உபரிடத்துல எது சொல்லப்படுறதோ அதுதான் இங்க நடக்கிறது. அதனால இதுதான் கிரமம். இந்த கிரமத்தை எப்பொழுதும் ஏற்றுண்டுதான் ஆகணும். அதனால எந்த கிரமத்துல இந்த உத்கிராந்தி, இந்த உடம்புலிருந்து கிளம்புதல் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கோ அந்த கிரமத்திலேயே இதை அத்தனையும் நம்ம சாதிக்கணும். நம்ம அந்த கிரமத்துல சாதிக்காம நாம யதேஷ்டமா சாதிச்சோம்னு வச்சுக்கோங்க, அப்போ இது தவறா போயிடும். அதனால அந்த கிரமத்தை எது எது முதல்ல நம்ம இதுல பார்த்திருக்கோம். அனுமானிக்காதிகரணத்துல முதல் அத்தியாயம் நல்லா பார்த்து வசீகாரிய கிரமம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த வசீகாரிய கிரமத்தை நம்ம ஒண்ணு பார்த்துருக்கோம். என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னாக்க, இந்திரியேபிய பராஹ்யர்த்தா அர்த்தேபியஸ்த பரமன மனசஸ்து பரா புத்தி புத்தேராத்மா மகான் பர மகத பரம வியக்தம் அவ்யக்தாத் புருஷ பர புருஷா அன்னபரம் கிஞ்சது சா காட்டா சா பராகதி அப்படின்னு அங்க இருக்கு வசீகாரி பரம்பரை. அதாவது எது எதை காட்டிலும் உத்கிருஷ்டம் அப்படின்லாம் சொல்றது. அர்த்தம் இருக்கே பொருள், பொருள் தான் முதல்ல இருக்கு. இந்திரியேபிய பராஹி அர்த்தா, இந்திரியத்தை நம்ம கட்டுப்படுத்திடுவோம். இந்திரிய சாப்பிட பிடிக்க வேண்டாம்,
நான் எதையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நினைச்சுட்டு எந்த சிந்தனையும் இல்லை. ஆனா பக்கத்துல எவனோ கம கம கமன் வாசனையா ஒரு பட்சணத்தை வச்சு சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம நாட்டுல நம்மளே அறியாமலே ஜலம் கொட்ட ஆரம்பிச்சிடும், நம்மளே அறியாமலே ஜலம் கொட்டும். அதனால இந்திரியங்களை நாம அடக்கினா கூட அந்த அர்த்தம் வஸ்து இருக்கு பாருங்க, அது பக்கத்துல வந்துருச்சுனாக்க புத்தி அதுல போயிடும். இதை சொல்லுவா ஒரு ஸ்லோகம், ரெண்டு ஆடுகள் சண்டை போடும், அஜாயுத்தே முனி ஸ்ராத்தே தம்பத்தியோ கலஹே சதி அப்படின்வா. அந்த ரெண்டு ஆடு என்ன பண்ணணும்னா சண்டை போட்டுக்கிச்ச அங்கேருந்து ஒரு ஆடு ஓடிடும், இங்கேருந்து ஒரு ஆடு ஓடிடும், ரெண்டும் ஒண்ணு கொண்டு மோதிக்கும். இன்னைக்கு ஒரு ஆடு ப்ளஸ் அப்படின்னு நினைச்சுப்போம், ஆனா அந்த ஆட்டோட கொம்பு மத்தம்தான் ஒரு இந்த கொம்பு அந்த கொம்போட அடிக்கும், இதனுடைய ரெண்டு கொம்புகளும் அதனுடைய கொம்போனே கொம்போட அடிக்கும், அவ்வளவுதான் அவ்வளவுதான் அது. ஆனாக்கா நம்ம நினைச்சுப்போம், ஐயோ இந்த ஆடு வந்து ஒண்ணு பொண்ணு அடிக்கிறது, இது வந்து இன்னைக்கு ஆடு சுத்தப்பட போகுது ஒரு ஆடு அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம், உண்மையிலேயே அப்படி கிடையாது, அது வராதது. அதெல்லாம் பிரம்மாரம்பக. அதே மாதிரி இன்னொன்னு முனி சிராத்தே, பிராமணன் சிராதம் பண்ணுவான், பிராமணன் சிராதம் பண்ணச்ச அவ அப்பாவுக்கு சிராதம் பண்றானோ இல்லையோ அங்க இருக்கா பாருங்க, அவன் அவன் அத்தனை பேருக்குமே சிராதம் பண்ணிடுவான், நீ இங்க வராத, இப்படி நிக்காது, அப்படி நிக்காது, இங்க சுத்தமா இருக்குது, அங்க அசுத்தமா இருக்குது, இதை சேராத, எதை எதோ பிச்சின் இருப்பான். கடைசியில பார்த்தாக்கா ரெண்டு கிழமை மூணு கிழமை பண்ணிட்டோம் சுவாமி கிட்ட அபராஷனம் பிரார்த்திக்கிறேன், என்னால இவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னுட்டு நாலு நாள் கொடுத்துருவான், கொண்டாடு நான் சிராதம் தான் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நினைச்சு பாடம். அந்த மாதிரி தம்பதிகளுக்குள்ள சண்டை, தம்பதிகளுக்குள்ள சண்டை வரைச்ச அவன் அக்ஷர கத்தரை கத்தலுக்கும் ஆம்பியாம்பாட்டு கத்தரை கத்தலுக்கும் இதுக்கும் இன்னைக்கு முண்டிட போறதுன்னு நினைச்சுப்பா, கட்சி அவனோட சண்டை போட்டுட்டே இருக்கிற புருஷனும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் அட்ஜஸ்டன் போயிடுவார். காரணம் இந்திரியம், அதாவது அந்த வஸ்துவை பார்க்கச்ச சண்டை போட்டுருச்சு கூட புருஷனுக்கு தோணும், சண்டை போடுச்சு கூட நீ அழகாக்கி அப்படின்னு விடுவான், கட்சியோட சண்டையே முண்டு போயிடும். ஏன் அதுனாக்கா இந்த விஷயம் இருக்கு பாருங்க, வஸ்து வஸ்துவை பார்க்கச்சு இந்திரியங்கள்லாம் கீழே விழுந்துடும், இதான் கிரமம். அதுக்கப்புறம் ஆனா வஸ்து இல்லாட்டா கூட சரியா, இந்திரியங்கள் வஸ்து இல்ல ஆனா மனசுல நினைச்சு பாருங்க, எனக்கு நான் பதினஞ்சு நாள் முன்னாடி வளையப்பேட்டை ராமாச்சார சுவாமி கிட்ட சொல்லணும்னு வந்தேன், போன வாரம் செவ்வாய்க்கிழமை சார் வந்துட்டு இருந்தோம், அப்போ கல்யாணம் ஆன புதுசுல கிரகிணி கிரகிணி கிரகிணின்னு குத்தி ஓடிச்சு, ஆம்பியாளை பார்க்கணும் ஆம்பியாளை பார்க்கணும். அப்புறம் பொண்ணு பிறந்தா, ரெண்டு பொண்கள் பிறந்தா, பொண்களை பார்த்தா போனோம் ஆம்பியா கூட வேண்டாம் எனக்கு, பொண்களை பார்த்தா போறோம் பொண்ணு பொண்ணு பொண்ணுன்னு ஓடணும். அதன் பிறகு என்னாச்சு, பேத்திகள் பேன் பிறந்தா, பொண்ணு வேணா பொண்டாட்டியும் வேணா எனக்கு பேத்திகளோ பேரன்களோ கூட இருந்துட்டா போறோம் ஆனந்தமா இருக்குன்றோம். அது வரல நமக்கு, அந்த பேரனை அன்னைக்கு தேவோ பேத்திகள் அன்னைக்கு தேவோ மனசு சந்தோஷமும் படுறது, ஐயோ குழந்தைகளை பார்க்கல பத்தியா அப்படின்னு ஏங்கிறது, மனசனுடைய தத்துவம் இதான். பக்கத்துல இல்லாட்டா கூட அந்த குழந்தை பண்ண விளையாட்டெல்லாம் ரசிக்கிச்சு நினைக்கிச்சு ஆனந்தம் உண்டாகிறது, அந்த குழந்தைகள் வரலைங்க நம்ம கிட்டேன்னு வரைச்சே கஷ்டம் உண்டாகிடுறது, ஏன்னா மனசனுடையது. இதான் தத்துவம், ஒரு கிரமத்தை காமிக்கிறது உபனிஷத், இந்த கிரமத்தை காமிக்கிறது அந்த கிரமத்தை எடுத்துட்டு போகணும். அத மாதிரிதான் இந்த கிரமமும் கிளம்புறதுன்ற கிரமம் கூட சரி, முதல்ல இந்திரியங்கள்லாம் நிற்கும். நம்மளே பார்க்கிறோம், ஒருத்தர் படுத்துட்டு இருப்ப, அவர் மரணாவஸ்தையில் இருப்ப, அந்த சமயத்துல அவர் கண்ணு பார்க்காது, கண்ணு பார்க்காது. எங்க மாமனார நேரையே பார்த்தோம், எங்களை பார்த்தோம்னா இருந்தேர், ஆனால் கண்ணுட ஒரு அசவம் இல்லை. அவர் காது கேட்கறது ஆனால் திரும்பி பார்க்கல, காது இருக்குது ஆனால் திரும்பி பார்க்கல, வாயை திறக்க வச்சு ஏதாவது ஊட்டி விட்டா திரும்பவும் வாயில போகும், அப்புறம் சாப்பிட மாட்டேன், ஏதோ உணர்ச்சியே இல்லை, கை இருக்கு, கையை தொட்டா திரும்பி பார்க்க வேணாமோ, உணர்ச்சியே இல்லை. ஏன்னா இந்திரியங்கள் முதல்ல தன்னுடைய சக்தியை இழந்துடும், அவைகள்லாம் மனசுல போய் சேர்ந்துடும்,
அதன் பிறகு மனசானது பிராணன்ல சேரும். இதை கிரமமா பாக்குறேன், அதுக்கப்புறம் தான் பிராணன் கலந்துருது ஜீவனோட. இந்த பத்ததியில தான் இது போறது. இத நம்ம எல்லா இடத்துலயும் பாக்குறோம். நாம இந்த கிரமத்தை இது சொல்றது இல்லையா, இத நாம சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும். இந்த கிரமம் சுப்ஜெக்ட் கிரமம், லோகத்துல நம்ம பாக்குறோம் அதை சுருதியும் காமிச்சு கொடுக்கறது. அந்த சிந்தனை இது, அந்த சிந்தனைய நாம பண்ணாம இருக்கக்கூடாது. நாம எவ்வளவு கூட அந்த சிந்தனையை பண்றோமோ அவ்வளவு கூட நமக்கு திருடம் வரும். இன்னொன்னு, மரணங்கிறது எல்லாருக்கும் சகஜம், அது நமக்கு தோணணும், அதுல பயம் போகணும், அது வேணும்னு இவைகள்லாம் தெரியணும். ஒரு வயசான இப்ப சின்ன 20 வயசு 22 வயசு லோகத்தையே ஜெயிச்சிருவேன் நம்ம பாக்குறோம். வயசானவளை பார்க்கச்சு கிழங்கெல்லாம் படுத்துறது வர அப்படின்னு நினைச்சுப்போம். ஆனா அந்த வயசு நமக்கு வரச்சு நாம எவ்வளவு கஷ்டப்படுவோம். அப்போ அப்படி இருந்தவே இப்ப இப்படி ஆயிட்டம் பத்தியான்னு தோன்றதே. 20 வயசு முன்னாடி 25 வயசு நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு பாருங்க. இது பொழிக்கிறது, முதுகு பொழிக்கிறது, தொண்டை முடியல, கண்ணு முடியல, காது காது ஏற்கனவே கேட்காது, இன்னும் அதிகமா கேட்கறது இல்ல, டேஸ்ட் தெரியல, ரொம்ப உடம்பு அசதியா போயிடுறது. அப்போ எதை எப்படி சாப்பிட்டாலும் தெரிச்சுது, இப்போ எப்படி சாப்பிட்டாலும் தெரிக்க மாட்டேன்றது, பிடிக்க மாட்டேன்றது. ஏன்னா அந்தந்த வயசுரிய யுக்தமா இதெல்லாம் நமக்கு தெரியறது தானா. வயசாக வயசாக நமக்கே அனுபவம் தெரியறது. அந்த அனுபவம் தெரியறதுன்னாக்கா இந்த சிந்தனைகள்லாம் வந்ததுன்னாக்கா நமக்கு மனதுல ஒரு நிலைப்பாடு வரும். மனதுல ஒரு நிலைப்பாடு, என்ன நிலைப்பாடு, மரணம்ன்றது துருவம், அது உண்மை, மரணம்ன்றது நிச்சயம் வரும். நமக்கு இந்திரியங்கள்லாம் நமக்கு குறைஞ்சு போயிடும், கால்ல எல்லாம் சக்தி போயிடும், ஆகார விஷயத்திலையும் ஜெரிக்காது. ஒரு காலகட்டம் வரைச்சு நமக்கு யாருமே சகரிக்க மாட்டாள், யாரும் சகரிக்க மாட்டா. ஒரு வயசா எடுத்துன்னா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ரொம்ப வயசா எடுத்துனாக்கா ரேழு கொண்டு போய் கட்டில படுத்துக்க வச்சுருவார். இந்த போற ஜீவன் அப்படியே போட்டுமே அப்படின்னு. இது பரிகாசம் இல்லை, உண்மை. எல்லா இடத்துலயும் அப்படிதான் பாக்குறோம். அதனால நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிரமத்துலதான் நாம போகணும். எதுவுமே நம்ம அதீனம் இல்லை, எல்லாமே நமக்கு கால கால காலத்துக்கு அனுகுணமா போகும். இந்த ருதுக்கள்லாம் இருக்கே, அந்த ருதுன்றது இந்த சித்திர வைகாசி வந்துருச்சு நாளைக்கு வருஷப்பிறப்பு, சித்திர வைகாசி வசந்த காலம், பேருக்குதான் வசந்த காலம், புஷ்பெல்லாம் பூக்கும், பழம்லாம் பழுக்கும், ஆனா வெயில் காஞ்சி அடிச்சிடும், ஆத்து உள்ள உட்கார முடியாது, ஆத்து வெளில போக முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏசி பழகி படுத்துன்னா அது இல்லைன்னு தூங்கவே முடியாது, எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கு. அதனால இந்த மாதிரியாக மாறுறது, ருதுக்கள் மாறுறதுன்னு அதை நம்ம மாத்த முடியாது. சித்திர வைகாசிங்கிறது அது அப்படிதான், அதை மாத்த முடியாது. ஆணி ஆடி அது கிரீஷ்ம ருத்து, ஒவ்வொரு ருத்தும் அந்த ருத்துக்கு ஏறிய தர்மங்கள் இருக்கு. மாவீழ மாசம் தான் குளிர், பனி இருக்கணும். அப்ப பனி இல்லாம சித்திர மாசம் பனி இருந்ததுனாக்க அந்தந்த இதுக்கு ஏத்தது அது. அது மாதிரிதான் நம்ம நமக்கும், நம்ம ஜென்மான்றது சாமானியம் இல்லை, பெருமாள் கொடுத்துருக்க, அதை நல்லபடியா உபயோகப்படுத்தணும். ஆனால் இந்த உடம்புன்றது எவ்வளவு நாளா இருந்தாலும் போய் தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அதனால இந்த சிந்தனை பண்ண சிந்தனை பண்ணதான் மனசுல திருட புத்தி வரும், திருட புத்தி வந்துடும். திருட புத்தி வந்துருச்சுனாக்க அந்த கிரமத்துல போகணும். ரெண்டே நான் வந்து பாராயணத்துக்கு போயிட்டு வரணும், உடனே எனக்கு பொட்டு நான் போயிடணும் அப்படின்னு போயிடணும். ஏங்கின இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தக்கூடாது, போயிட்டு வரணும் உடனே போயிடணும் அப்படின்ட்டு. ஆனால் திருமால சங்கல்பம் பாருங்க வேறையா இருக்கு, அவர் ஆசைலாம் இத்தனை எங்கிரியம் பண்ணார், ஆசைப்பட்டார், ஆனா என்னாச்சு, கடைசி 2 மாசம் கோமா ஸ்டேஜ், பெஷோர்லாம் ரொம்ப இல்லாடி போயிட்டேன். நாம நினைச்சுட்டு இருக்கோம் அவருக்கு ஒன்றும் தெரியலேன்னு விட்டு, யாருக்கு தெரியும், அவருக்கு தெரிஞ்சுதா தெரியலையான்றது அவருக்கு தான் தெரியும். நமக்கு அவர் தெரியல, அவர் தெரியலன்றதுனாலே தெரியலன்னு ஆயிடுமண்ணா. அவ்வளோ கஷ்டப்பட்டார் கிருஷ்ணன் ஆண்டவன், எனக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சாச்சு, எனக்கு 3 நாள் க்ஷயம், கேட்டு போனவுடனே எனக்கு ஃபோன் பண்ணி
அவனாபுரம் கேள்விப்பட்டேன். பெருமாள் கைங்கரையுமே அவருக்கே இந்த கதின்னாக்கா சாதாரணமா இருக்கிறவாள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டேன். விஷயங்க மாமனாபுரம் வந்து 3 மாசம் 4 மாசம் கேட்டு நான் சோதிச்சுட்டு போயிருக்கேன் ஆவணி மாசம் திருக்குழந்தையில. அப்ப அவர் கேட்டார், ஏன்பா உன் மாமனாருக்கே இந்த கதியாச்சு, பெருமாள் கைங்கிறது வந்து வேற ஒண்ணுமே தெரியாது. பெருமாளுக்கு இன்னைக்கு புறப்பாடுன்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட போய் எங்க மாமனார்கிட்ட போய் 1 லட்சம் ரூபா கொடுக்குறேன், எனக்கு உதவி சார்ந்து இருக்குது, புறப்பாட்டுக்கு போகாம இங்க வந்துட்டு போ, என்ன கல்யாணம் பண்ணி வை அப்படின்லாம் சொன்ன போக மாட்டேன். அதெல்லாம் வேண்டாம், பெருமாள் புறப்பாடு தான் எனக்கு முக்கியம். பெருமாள் புறப்பாட்டை தவிர்த்து எனக்கு ஒன்றும் அவளுக்கு தெரியாது. பெருமாள் கைங்கரியம், பெருமாள் புறப்பாடு, அந்த மாதிரி தான். ஒரு காலகட்டத்தில் எங்கள் மாமனார் என்ன பண்ணார், இதுக்கு போயிருந்தார் ஸ்ரீரங்கத்துக்கு. மாமனார் வந்து போனார், சேவனை ஆச்சு, திருப்பி அவனை கூட்டிடறான், நான் புதுக்கோட்டை வரையும் போகிறேன், என்னோட வர அப்படின்னு கூட்டிடறான் எங்கள் மாமனாரை. மாமனார் சொன்னாரா, இல்லை இல்லை, பெருமாள் உற்சவம் ஆரம்பம், அதுக்கு போயாகணும், உற்சவம் ஆரம்பாது, அங்கே 1 பைசா வராது, 12 நாள் 13 நாள் போவீங்கோ பாராயணத்துக்கு, 1 பைசா வராது உங்களுக்கு. அதே இங்கே நீ புதுக்கோட்டைக்கு வந்தேன்னா 90 ரூபா கிடைக்கும், நான் சொல்கிறது 1963 64 90 ரூபா கிடைக்கும். அது வந்ததுன்னா 3 மாதம் 4 மாதம் நல்லா சாப்பிடலாம் அவங்க காசுல. வாடான்னு விஷயம் போயிட்டேறான், 200 ரூபா கொடுத்தாராம். அது 200 ரூபா கொடுத்தது தான் அவன் வந்து அங்கே வந்தாரா முதல் நாள் சுகத்தில் இல்லையா. அப்புறம் அன்னைக்கு ராத்திரி சிம்மம் வாக்கணும் முதல் நாள் சுகத்தில், அதுக்கு பாராட்டு கூடி வந்துட்டார். அந்த மாதிரியா அவர் பெருமாள் பெருமாள் பாராயணம் தான் முக்கியம். பெருமாள் பாராயணம், பெருமாள் கைங்கரியம். ஆனவன் கேட்டார், ரவிசங்கர் கேட்டார், ஏன்னா நம்ம அதீனம் இல்லை எதுவுமே, நாம நினைச்சுட்டு இருக்கோம் நமக்கு எல்லாம் நல்லபடியாகவே முடியும், நமக்கு ஒரு உறவும் வராது, அப்ப எப்படி எல்லாம் நினைச்சுட்டு இருப்போம், அது தப்பு. அவன் என்ன எழுதியிருக்கானோ தெரியாது. அதனால பெருமாள் நம்ம வேண்டே இருக்கணுமா, தியானிச்சுட்டே இருக்கணுமா, எந்த கிரமம் எந்த இது அப்படின்னு. எங்க மாமனான்றது உதாரணத்துக்கு ஞாபகம், நான் நிறைய பேர் அந்த மாதிரி அல்லாடி இருக்கார், அத்தனை பேரும் நமக்கு தெரியும். அவரெல்லாம் சொல்லி அபச்சாரப்படக்கூடாது. எங்க மாமனார்னாக்கா தோப்பனார் மாதிரி, ஆச்சாரியர் மாதிரி சுவாதீனமா சொல்லணும். அதனாலதான் முக்காவாசி அடையனை பத்திய உதாரணம் சொல்லுவேன், இல்லை நமக்கு வேண்டிய வர சொல்றது. அதனால தர்மம் பண்றோம், புண்ணியம் பண்றோம், உபாசனம் பண்றோம், பிரபத்தி பண்றோம், அதனால நமக்கு நல்லதே வரும்னு நினைக்க கூடாது. நம்ம பிரார்த்த கர்மா எப்படிலாம் நம்மளை படுத்துமோ அப்படின்லாம் படுத்தோம், அதை யாராலும் அறிய முடியாது. அதனால அதுக்கேத்த மாதிரி நாம நடந்துக்கணும். அந்த சிந்தனை தான் இங்க முக்கியம். இல்லாம போனா அந்த சிந்தனை போயிடும், சிந்தனை போயிடுச்சுன்னா நல்லா வெளியே வராது. அதனாலதான் விசாரம் பண்றதும் சரி, விசாரம் பண்ணி நிர்ணயம் பண்ணி அதை நாம தெரிஞ்சுட்டு இது பண்ணணும். ஏன்னா நம்ம கதி உத்திராந்தி இவைகள்லாம் நாம தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுட்டாதான் நமக்கு நல்ல வழி வரும். அதுக்கு விசாரம் பண்ணி நிர்ணயம் பண்ணணும், அதை தெரிஞ்சுட்டு சிந்தனை பண்ணணும். ஆகவே இந்த மாதிரியாக இந்திரியங்களுடைய வியாபாரத்துக்கு சேர்க்கையா மனசோட, அல்லது இந்திரியங்களுடைய சேர்க்கையா, அது காரிகாரணம் அதெல்லாம் காரணம் சொல்ல போறேன். அந்த மாதிரி பண்றதுனாலதான் நமக்கு நிர்ணயம் உண்டாகும். அதுவும் ஸ்ருதி சொன்ன உபனட சொன்ன நிர்ணயம் இது, அந்த நிர்ணயத்துல இது நம்ம போகணும். அதனாலும் தான் கிரமம் அப்படின்னு சொல்றதுக்கோசரம் இந்த பாதம் ஆரம்பிச்சுதான் ஆகணும். யதேஷ்டமா சொல்றதுன்றது தப்பு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் அனுகிரகிக்கிறார். இப்ப இந்த ஸ்லோகம் பார்க்கலாம். விருத்திர்வாகாதிகம் வாம் வசன பஜது சம்பத்தி மன்ய கிரமம் வாம் ஸ்ருத்யைவோக்த கிரமம் வாம் நஹி பலமிக தச்சிந்தனஸ்யேது சென்ன சம்பத்யாம் நாம்னா மீதிருக்கு கிரம நியதி யுதம் வித்யதே நஷ்ய பார்த்தம் தஸ்மாத் தத் சிந்தனம் க்வாபி உபகுருத இதி ஸ்தாப்யமேதத் யதார்ஹம். விருத்தி, விருத்தினாக்க வாகாதி விருத்தி, வாக் இந்திரியங்கள், வாக் முதலான இந்திரியங்கள்,
அந்த இந்திரியங்களுடைய வியாபாரங்கள் நடத்தப்படுத்தினார்கள். அவைகள் லயத்தை அடைகின்றனவா அல்லது வாகாதிகம் வா வாகாதி இந்திரியங்கள் எல்லாம் அந்த மாதிரி ஆதிசத்துவத்தினால அனைத்து இந்திரியங்கள் மனசு பிராணன் பூதங்கள் எல்லாமே அத்தனை தத்துவ ஜாதகங்கள் இவர்கள் எல்லாம் வச்சன எங்கேயாவது ஏதாவது ஒரு வஸ்துவோட நது அஸ்மின்னேவை ஏதாவது இந்த வஸ்துவோட தான் அது சேர்க்கையை அடையும். அதாவது இந்திரியங்கள்லாம் மனசுல தான் சேரும், மனசு பிராணன்ல தான் சேரும். இந்த இந்திரியங்கள் மனசோடு சேர்ந்த பிராணனானது ஜீவன் கிட்ட தான் சேரும். இவைகளோடு சேர்ந்த ஜீவன் சூப்பதேகத்துல சேருவான். இப்படி கிரமமா? அந்த மாதிரி நியமனம் வேண்டாம், இந்த கிரமத்துலதான் வருதுன்னு நியமனம் வேண்டாம். கொச்சனை எதையும் வேண்டாம். அல்லது அந்யக்கிரமாம்பா, அந்யக்கிரமாம்பா இன்னொரு கிரமம், சுருதியினால் சொல்லப்பட்ட கிரமமாகவோ சுருதியில சொல்லப்படாத கிரமமோ ஏதோ ஒரு கிரமம், அந்த கிரமத்துடன் கூடிய உத்தராந்திய ஒத்துன்னு பையன் ஒரு பட்சம் கேட்கிறான். நீ பாட்டுக்கு ஏதாவது இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும் ஏன் நியமனம் பண்ற? நியத்தி சொல்லாத, எந்த ஒரு கிரமம், அந்யக்கிரமம். அந்யக்கிரமம்னா என்ன அர்த்தம்? எப்படியோ ஒண்ணு போறான், போய் சேர்ந்தானா அது போறோம் அப்படின்றது கூடாது. நம்ம ஜீவனம் இருக்கே எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம், நல்லா உழைச்சு சாப்பிடலாம், அல்லது நிறைய பேருக்கு பாடம் சொல்லி அந்த பாடம் சொன்னாக்கா அவள் எல்லாம் பணம் கொடுத்தா கொடுப்பா சிஷ்யாள், அந்த பணத்தை வாங்கிட்டு ஜீவிக்கலாம், வியாபாரம் பண்ணி ஜீவிக்கலாம், திருடி ஜீவிக்கலாம், ஏமாத்தி ஜீவிக்கலாம், எத்தனையோ வழி இருக்கு. ஆனா எத்தனை வழியா இருந்தானே எல்லாம் மார்க்கம் தானே, எப்படி வேணாலும் ஜீவிச்சிடும் அப்படின்னு நாம சொல்லுவோமோ? நாம என்ன சொல்லுவோம்? அவளுக்கு விதிக்கப்பட்ட நியாயமான மார்க்கத்துல ஜீவிங்கோ அப்படிதான் சொல்லுவோம். ஆனா பொறுப்பட்சி என்ன சொல்றான்? அவன் ஜீவிக்கிறானா இல்லையா அது போதும், எப்படியா பிழைச்சா போதும். இதெல்லாம் சொல்லுவான், பாடசாலை படிச்சவா எல்லாரும் நல்லா இருக்கான். அதுக்கு இன்னொருத்தர் சொன்னேன், வாஸ்தவம் தான், பாடசாலை படிச்சவனா நல்லா இருக்கா, ஆனா பாடசாலை படிச்சவா படிச்சத வச்சு நல்லா இருக்காளா அல்லது வேற கிரமமா அப்படின்னாக்க, ஒருத்தர் சம்ஸ்கிருதம் வாசிச்சோ ஆர்கியாலஜின்றாளே அதுல போய் பெரிய ஆபீசரா வந்து தேவை, பெரிய ஆபீசரா இருந்த தேவை அவருக்கும் அந்த ஆர்கியாலஜிக்கும் சம்பந்தமே இல்லை. கல்வெட்டுத்துறை புராதன கல்வெட்டு சிலாசாசம் அதெல்லாம் அவர் போனார், அதுல அவருக்கு சம்பந்தமே கிடையாது. அவரே சொன்ன, நான் அதுல இருந்தேன் அப்படின்னு. இன்னொருத்தர் ஒருத்தர் வியாபாரம் பண்ற, பிசினஸ் பண்ற சம்ஸ்கிருத சாஸ்திரம்லாம் வாசிச்சுட்டு அதை பண்ற, இப்படி எல்லாம் சில பேர் இருக்கா. ஆனா ஒருத்தர் வாசிச்சு சாஸ்திரம் வாசிச்சு அந்த சாஸ்திரத்திலேயே உத்தியோகம் கிடைச்சி வித்தியார்த்திகளை பாடம் சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் ஏதோ பாக்கியம் கிடைச்சு கொடுத்து எல்லாருக்கும் கிடைக்கல இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாக்கா அது எவ்வளவு அழகு, எவ்வளவு கௌரவம் நமக்கு, எவ்வளவு கௌரவமா நாம இருக்கலாம். அந்த கிரமம், அந்த கிரமம் தான் அழகானது, அவளுக்கு விதிக்கப்பட்ட கிரமம். அதனால அவனா பொறுப்பட்டு சொல்றான், எப்படி வேணாலும் கிரமம் இருந்துட்டு போட்டமே, ஸ்ருத்தியோக்த கிரமம், நான் நீ சொல்றதையும் நான் ஒத்துக்கிறேன், ஸ்ருதியில சொல்லப்பட்ட கிரமத்தினாலையும் கிளம்பட்டோம், இந்த சாதாரண கிரமம் ஏதோ ஒண்ணு மாத்தி மாத்தி கிளம்பி போட்டமே, எப்படியா இருந்தாலும் இருக்கட்டும், ஆனால் சம்பத்தின் பஜது சேர்க்கையை அடையட்டும். அதை விட்டுட்டு இப்படிதான் போகணும்னுட்டு நியமத்தை சொல்லாத, நியமத்தை சொல்லாத. ஏன்னாக்க சுலபமா இருக்கிற வழியை விட்டுட்டு எதுக்கு கஷ்டப்பட்டு வழியை கொண்டு வரணும்? சாஸ்திரகாரருடைய பத்தியே சுலபமான வழிதானே, லகுவான மார்க்கம் எடுத்து அதான் எல்லாரும் எடுத்துப்பான், ரொம்ப கடினமான மார்க்கத்தை யாரும் எடுத்துக்க மாட்டாளே. ஆனால் லகுவான மார்க்கத்தையே நீங்க எடுத்துன்னு போட்டவே, எதுக்கு கடினமான மார்க்கத்தை எடுத்துக்கணும்? அதனால சம்பத்தின் பஜத்து, அதனால ஈக இந்த பாதத்துல இந்த வேதாந்த சாஸ்திரத்துல தத் சிந்தனத்த பலன் நகி, அந்த சிந்தனம் உபாசன சிந்தனமோ அல்லது இந்த சாஸ்திரத்து சிந்தனம்னா விசாரம், அதுவோ பலனே இல்லையே இந்த சிந்தனத்துக்கு.
அதனால இல்லா பலனே இல்லாத விஷயத்தை போய் அவனாவது சிந்தனை பண்ணுவானா? அதனால இது வேண்டாம், இது சேர் போறது இதெல்லாம் சொல்றதுனால என்ன பலன்? அதனால வேண்டவே வேண்டாமே அப்படின்னு சொன்னாக்க, இது சேர் இந்த மாதிரி நீ குருநாயானால் அது தவறு. என்ன ஈத்ரு கிரம நியத்து யுதம், ஈத்ருக்கு இப்படிப்பட்ட கிரம நியத்து யுதம் சொன்னமோ இல்லையோ. வாங் மனசு சம்பத்தியதே மனஸ்தானே பிராணஹா பிராணஹா ஜீவே ஜீவஹா அது பேச்சு சி அப்படின்னு வரும். இந்த மாதிரிலாம் இருக்கே இந்த கிரமம், இந்த கிரமத்தை வந்து தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு நீ கேட்டையானாக்கா தெரிஞ்சுன்னு தான் ஆகணும். ஈத்ரு கிரமம், இந்த கிரமத்தோட கூடின கதி, அந்த கதியானது அது தேவையானதுதான். அது என்ன சம்பத்தி ஆம்னானம், என்ன அங்க இருக்குது அஸ்ய பிரயதோ வாங் மனசி சம்பத்தியதே பிராணஸ்தேஜசி தேஜஸ்பரஸ்யாம் தேவதாயாம் அப்படின்னு வாக்கானது, வாக்குன்னு சொன்னதுனால எல்லா இந்திரியங்களும் மனசுல சேரும். மனசானது பிராணன்ல, பிராணனானது தேஜஸ்ல, தேஜஸானது பரதேவத்தையோட அப்படின்னு வரிசையா அங்க சொல்லி போறோம். இந்த மாதிரி சொல்றதே இது தேவை. ஏன் இதை சொல்லணும் இந்த கதியை, உத்தராந்தி கதியை ஏன் சொல்லணும்னாக்கா, பெருமாள் சொல்லிட்டு போயிட்டார். பெருமாள் என்ன சொன்ன, நைதே ஸ்ருதி பார்த்த ஜானன் ஞானி கிருஷ்ண முஹியதி அப்படின்ற எட்டாத்தியாச்சு. அர்ச்சராதி கதியை தெரிஞ்சின்றவன் ரெண்டு கதி தோமார்க்கம் தேவையானம், அதாவது அர்ச்சராதி மார்க்கத்தையும் தூமாதி மார்க்கத்தையும் எவன் தெரிஞ்சின்றானோ அவன் மோகிக்க மாட்டான். அதனால அவன் சிந்தனை பண்ணணுமா, நாமோ புண்ணியத்தை உண்டி பண்ணிட்டு இருந்தோம்னாக்க சித்திரி ஆனந்தம் தான் கிடைக்கும், ஆனால் உபாசனத்தை பண்ணாக்க தேவையானமே கிடைக்குமே. தேவையானனாக்க அர்ச்சராதி மார்க்கம் அதுவே கிடைக்குமே, அதனால அது நமக்கு முக்கியம் அப்படின்னு அவன் தெரிஞ்சு விடுவானா, அதனால மோகம் வராதவனுக்கு அப்படின்னுட்டு பிரமாணம் சொல்லிட்டு போயிருக்காரு கீதையில. அதனால இந்த இது வந்து சம்பத்தியாம் நானும், இந்த சம்பத்தி சேர்க்கையானது எது உபநிடத்துல ஓதப்பட்டிருக்கோ அது இதுவே ஆகாது, உபரீதமே ஆகாது, அதாவது நிஷ்பிரயோஜனமா ஆகாது. அதனால அபார்த்தம் யுத்த தேகி, அபார்த்தம்னு நிரர்த்தகம், அது இதுவே இல்லை வியர்த்தமா இருக்குது அப்படின்னு அபார்த்தம் அப்படின்னு பொருந்தவே பொருந்தாது, அது சபலமா தான் இருக்கும், நிஷ்பலமா இருக்காது, நிஷ்பலமா இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்ற. நிரர்த்தகம் பவிதம் நார்கதி அபார்த்தம் யுத்த தேகி, அபார்த்தமா ஆகவே ஆகாது அது அப்படின்னு சொல்ற. அந்த காரணத்தினால, அந்த காரணத்தினால இந்த மாதிரி இப்ப சொன்னோம், நீதியை சொன்னா என்ன செய்யணும்னு ஏதத்து தச்சிந்தனம், இந்த அந்த சிந்தனத்தை அந்த கிரம சிந்தனம் விசாரம் பண்றதாகட்டும் அல்லது உபாசனத்தை சிந்திக்கிறதாகட்டும், இந்த ரெண்டுமே சுத்தித்தம் உத்கிராந்தியாதி சிந்தனம், உத்கிராந்தி கதி இந்த ரெண்டு சிந்தனமுமே யதார்கம் யதாயோக்கியம், எந்த இடத்துல சிந்தனை பண்ணணுமோ அந்த இடத்துல சிந்தனை பண்ணணும், அதாவது இந்த பாதத்தோட அது சிந்தனை பண்ணணும், ஏன்னா இது உத்கிராந்தி பாதம் பேர். அந்த மாதிரி உபாசனம் பண்ணச்ச நம்ம போற கதியை பற்றி சொல்ல அர்ச்சராதி கதியை சிந்தனை பண்றதுக்கு முன்னாடி உத்கிராந்தியை சிந்தனை பண்ணணும், தியானம் பண்ணணும், அது யதாயோக்கியம் வாபி உபகுருத்தி, ஏதாவது ஒரு இடத்துல உபகாரம் பண்றது, இங்க வித்யா நிஷ்பத்தி அதுல உபகாரம் பண்ணும், மனோ மனசு வந்து திருடம் பண்ணும், இத மாதிரி சிந்தனை பண்ண பண்ணத்தான் நமக்கு மரணமானது திருடமானது, இந்திரியங்களுடைய நியூனதா திருடமானது அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால இது உபகுருத்தே எங்கேயாவது உபகரிக்கும், இது ஸ்தாபியம், அதனால இது அவசியமா உச்சுண்டாகணும், இந்த சிந்தனை அவசியம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்கோசரம் இந்த பாதம் வந்தது, அதனால இது நிஷ்பலம் இல்லை அப்படிங்கிறது இங்க சாய்க்கிறார்.
இந்த ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். பிரத்யர்வாகாதிக்கம் வச்சன பஜத சம்பத்தி மன்ய கிரமாம் வா ஸ்ருத்யைவோக்த கிரமாம் வா நஹி பலமிக தத் சிந்தனஸ்யேதி தேன சம்பத்யாம் நாணமித்ருக் கிரமணியதி யுதம் யுஜ்யதே நஹ்யபார்த்தம் தஸ்மாத் தத் சிந்தனம் க்வாபி உபகுருத இதி ஸ்தாப்யமேதத் யதார்ஹம். கவிதாக்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நம.